குழந்தையும் ரொம்ப அட்டாச்சாக இருந்தால் அவரும் இருந்தார் பட் போக 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 அவ அவர் என்னை அடித்ததும் அந்த குழந்தைய அடித்ததும் எங்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணது எல்லாமே அவங்க மைண்டில் இருக்கு அந்த குழந்தை அவ்வளோ ஃபீல் பண்ணி ஷீ ஃபெல்ட் வெரி அன்கம்ஃபர்டபுள் நெக்ஸ்ட் டிஷ்இஸ் கான் போல் ஜூலை எண்ட்லேருந்து இவர் டிவோர்ஸ் கேட்குறாரு ஆகஸ்ட்லேருந்து நவம்பருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் ஒரு நாலு மாதத்தில் நடக்கிற ஒரு விஷயம் திரும்ப ஒரு ஒன்று ஒன்றே கால் மாதத்துக்கு வந்து திரும்ப வந்து ஒன்று கடிக்கிறார் என் பொண்ணு மாதிரி அப்படிங்கிறப்போ தான் நான் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிக்கிறேன் அண்ணா எனக்கு இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக காசு இல்லை இன்ஃபேக்ட் அந்த என்னோட மென்சஸ்க்கு கூட இப் ஐ ஹேவ் டு பை சம்திங் ஐ ஹேவ் டு கோ அண்ட் ஆஸ்க் இப்போ இந்த க்ஷணம் நீ என் வா நீ எனக்கு ராசியாக இருப்ப எனக்கு வா நான் லூஸ் பண்ணதெல்லாம் நான் எடுத்து எடுக்கணும் அப்படின்னு சைக்கோ மாதிரி கத்துறோம் நடு ஹோட்டல் மகாலட்சுமிஸ் அட்வொகேட்ஸ் பீங் விமென் தே ஹாவ் டு சர்வ் த விமென் இது அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் அபவுட் விமென் ஆர் மென்னுங்க நியாயம் அந்நாயம் கொஞ்சம் பார்க்கணும் அங்கேயும் அந்த ஃபேமிலியை பிரிச்சு விடணும்னு பார்க்குறாங்க இங்கேயும் இந்த ஃபேமிலியை பிரிச்சு விடணும்னு பார்க்குறாங்க இவங்க எந்த மாதிரி ஒரு லேடிஸா இருப்பாங்க இவங்க எதுக்கு இந்த பிராமனுங்கிற ஒரு வார்த்தை எதுக்குங்க வந்தது அப்போ பிராமன் வீட்டு பையன் இவர் அ வெரி வெரி ஆர்த்தடாக்ஸ் பிராமன் ஃபேமிலி அப்படிங்கிறார்ல இது கார்லயே படுத்து தூங்கிருந்தது அவ்வளவுதான் அந்த போதெல்லாம் எங்க இருக்கோன்னு கூட தெரியாமல் கார்ல இது வந்து பாத்ரூம் வாசலில் இதுதான் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியில இருந்து என் குடும்பம் இப்படி என் குடும்பம் அப்படின்னு சொன்னார்ல இதுதான் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி பண்ணுற வேலையா ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலின்னு அரில் அது அவர் தான் அதுலேருந்து வந்த பசங்க அவங்க அப்பா வந்து ஹன்ஸ் அப்படி போட்டுப்பார் ஏ எங்கே என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலைங்க நான் தப்பு பண்ணுறவளாக இருந்தால் அவள் கசினை நான் கூப்பிடுவேன் நாங்கள் அந்த கசின் அங்கே வருவாங்களா அவங்கள வச்சுட்டு நான் தப்பு பண்ணுவேன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு இதை அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லு இது இப்படி உங்களுக்கு சொல்றேன் எதுக்கு அப்புறம் சொல்லணும் யூ ஹாவ் த கட்ஸ் இங்க நீங்க இந்த சோஃபால கூட நீங்க கரை பார்ப்பீங்க அவன் வீட்டுக்கு வந்து வாந்தி எடுத்துட்டு தான் இதெல்லாம் அதை உட்காந்து எல்லாத்தையும் நான் தான் அள்ளியிருக்கேன் நான் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் சமைச்சு போட்டிருக்கேன் இந்த இந்த இடத்துல எத்தனை பேர் தங்கியிருக்காங்கங்கிறது எனக்கு தான் தெரியும் மெரட்டல் தான் வந்துட்டு இருக்கு மகாலட்சுமி சைடாவும் ரிலேட்டிவ்ஸ் சைடு எவ்வளவு பணம் விளையாடிருக்கும் நான் நினைச்சிருந்தேன்னா இவரை வெளிய வர முடியாம என்னால் பண்ணியிருக்க முடியும் எந்த ஒரு செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை எனக்கு என்ன ஆனாலுமே இவங்க நாலு பேர் தான் காரணம் அவ தான் சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் உயிர் மட்டும்தான் ஓட்டின்னு இருக்கு இப்போ உங்களோட மனநிலைமையும் எப்படி இருக்கு தெரிலங்க ஒரு மாதிரி பிளாங்க்காக தான் இருக்கேன் நான் ஐ டோன்ட் நோ நடந்த விஷயம் எங்கே என்ன கேட்டிங்கனாலும் சொல்லுவேன் பட் அதை தவிர வந்து ஒரு நிமிஷம் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு எனக்கே தோணுது ஒரு ரொம்ப ப்ரீ ஆக்கியூபைடாக இருக்கேன் கார் ஓட்டுற ஓட்ட முடியல இப்போ இனி காலத்தில் கூட ஒரு காரை போய் இடிச்சிட்டேன் இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு இது ரொம்ப அழகான ஒரு குடும்பம் நினச்சி பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு நெட்ரி யார் நினைப்பாங்க நேற்று அவர் மீட் கொடுத்துருந்தாங்க சொன்ன ஒரே விஷயம் ஏன் இப்போ சொல்கிறாங்க நடந்தப்பயே ஸ்டார்டிங்லேருந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஏன் அப்போயே சொல்லலை அப்படின்னு ஒரு ஏன்னா அவங்க அம்மா அப்பா ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தாங்க எங்கிட்ட நாங்கள் எங்கள் பையனை கூட வீட்டை விட்டு துரத்திடுவோம் உன்னை துரத்த மாட்டோம் நீங்கள் எனக்கு வந்து அமைஞ்ச ஒரு மகாலக்ஷ்மி இந்த வீட்டுக்காக நீ வந்திருக்க உன்னை வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் எங்களுக்கு எங்கள் பிள்ளைய பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ சப்போர்ட்டிவாக தான் எனக்கு இருந்தாங்க கடைசி வரைக்கும் ஐ மீன் ஒரு டூ மந்த்ஸ் பேக் வரைக்கும் அவங்க அவ்வளோ சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க எங்கிட்ட ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி இப்படி மாறினாங்கன்னு தெரியாது அவங்க அவங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டில் தான் சரி ஓகே எண்ட் ஆஃப் த டே திஸ் ஃபேமிலி இஸ் தேர் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு தான் நான் இருந்தேன் எல்லாம் இப்படி மாறுங்கிறது எனக்கு தெரியல எனக்கு ஓகே மேம் பொண்ணு பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அந்த பாசம் இப்போ உண்மையுன்னு நினைக்கிறீங்களா இல்லை மீட் பப்ளிக் முன்னாடி நல்ல பேர் வாங்கணுன்ற ஒரு விஷயம் இல்லைங்க அவங்க அட்டாச்ச்டாக இருந்தாங்க அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது குழந்தையும் ரொம்ப அட்டாச்சாக இருந்தால் அவரும் இருந்தார் பட் போக 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 ஐ மீன் அவ அவர் என்னை அடித்ததும் அந்த குழந்தையை அடித்ததும் எங்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணது எல்லாமே அவர் மைண்டில் இருக்குது சரிங்களா இவ்வளோ தூரம் குழந்தை குழந்தைங்கிறாரு அந்த குழந்தையோட எப்படி மிஸ்பிஹேவ் பண்ண மனசு வந்தது இதே அவங்க அம்மா அந்த இடத்துல இருந்தால் அவர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாரா இல்லை அவருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அவர் மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாரா அந்த குழந்தை அவ்வளோ ஃபீல் பண்ணி ஷீ ஃபெல்ட் வெரி அன்கம்ஃபர்டபுள் நெக்ஸ்ட் ஷீஷ் இஸ் கான் ஹர் டீச்சர்ஸ் அந்த லெவலுக்கு எல்லாம் போயிருக்கு இதை போய் அவங்க அம்மா கிட்ட கதறினதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நான் அவனை வந்து ரீஹாப் சென்டருக்கு அனுப்புகிறேன் நான் வந்து அவனை வந்து மெடிகேஷன் கூட்டின்னு போகிறேன் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அவனுக்கு ஏதாவது அவனை திருத்திடலாம் கொஞ்சம் எனக்காக எனக்கு இருக்கிற ஒரே பிள்ளை எனக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இதெல்லாம் கஷ்டம்தான் ஏற்றுக்க முடியாது தான் ஆனால் இருந்தாலும் ஒரு பொண்ணு இது எனக்கு தான் தெரியும் உன் காலையில் விழுந்து கெஞ்சிக்கிட்டே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறச்சே நான் சைலண்ட்டாக இருந்தேன் திரும்ப ஒரு ஒன்று ஒன்றே கால் மாதத்துல வந்து திரும்ப வந்து ஒன்று கடிக்கிறார் என் பொண்ணு மேலே அப்படிங்கிறப்ப தான் நான் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ இது எல்லாமே இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இது வந்து ஆதியிலேருந்தே வந்து அவர் இந்த மாதிரி என் குழந்தைய பண்ணிட்டு இருந்தார்னா எல்லோரும் கேட்குற கேள்வி நீங்கள் ஏன் சும்மா இருந்தீங்க நீங்கள் இவ்வளோ நாலு வருஷம் சும்மா இருந்தீங்க ரெண்டு வருஷம் சும்மா இருந்தீங்கன்னு கேட்கலாம் இது எல்லாமே வந்து என்ன டியூ கோர்ஸ் ஆஃப் ஜூலை ஜூலை எண்ட்லேருந்து இவர் டிவோர்ஸ் கேட்குறாரு ஆகஸ்ட்லேருந்து நவம்பருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் ஒரு நாலு மாதத்தில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ ஐ டுக் லிட்டில் டைம் அவங்க அம்மா அப்பா சப்போர்ட் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ இதுதான் நடந்திருக்கு ஸோ குழந்த பேரில் இவ்வளோ அவர் வந்து பாசம் இருக்குது இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்கிறாருனா ஏங்க அந்த குழந்தையோட ஃபீஸ் அவர் இன்னும் கட்டலை ஸ்கூலில் நம்பர் ஒன் நம்பர் டூ ஸ்கூலில் கட்டலை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்கே கிராசரிஸ் போன மாதம் நான் கெஞ்ச வேண்டியதாக இருந்தது எனக்கு தயவு செஞ்சு பதினஞ்சு பதினஞ்சாயிரரூவா நீ போடுறது எப்போவுமே மாதம் மாதம் போடுறியே பத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா போடுவார் சம்டைம்ஸ் சும்மா ஒரு ஏழாயிரூவா எட்டாயரூவா போட்டு கொடுப்பார் அதுலேயே நான் முடிக்கணும்னு பார்ப்பார் ஸோ இந்த மாதிரி நீ ஏன் பண்ணுற ஏன் நான் கெஞ்ச விடுற அப்படின்னு சொன்னதுக்கு நீ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா தான் நான் உனக்கு அனுப்புவேன் நீ எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஐ வாண்ட் மணி ஃபார் கிராசரீஸ் அண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பணுமா அப்போ தான் அவர் எனக்கு அனுப்புவார் அதுதான் அவங்களோட அட்வொகேட் சொல்லியிருக்காங்களா அப்போ தான் கெஞ்சி விட்டார் ஃபஸ்ட்டு பத்து நாள் பதினொன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு எனக்கு எதுவுமே இல்லை வீட்டில் வந்து எனக்கு ஒரு ரூபா இல்லை இன்ஃபேக்ட் அந்த என்னோட மென்சஸ்க்கு கூட இஃப் ஐ ஹேவ் டு பை சம்திங் ஐ ஹேவ் டு கோ அண்ட் ஆஸ்க் ப்ளீஸ் கிவ் மீ மன்னி ஐ நீட் டு பை மை பேட்ஸ் சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு தான் என்னை வச்சிருந்தார் சரிங்களா அந்த டைமில் தான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் வச்சுன்னு ச சமைச்சுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா அப்பப்போ சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமறை தான் என்னை வச்சுருந்தார் ஏன் அந்த குழந்தைய நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ண குழந்த குழந்தை ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறார் எப்படி எப்படியும் அந்த குழந்தைக்கிட்ட மிஸ்பிஹேவ் உனக்கு இது தோணுச்சு எப்படியும் அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்காமல் உன்னால் உட்கார வைக்க முடிஞ்சுது நம்பர் டூ நம்பர் த்ரீ அந்த குழந்தைய வந்து ஸ்கூல் மாற்றணும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது ஸோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கா படிச்சுட்டு இருக்கா சிக்ஸ்த்தில் மாற்றுறதுக்கும் ஃபிஃப்த்தில் மாற்றுறதுக்கும் இந்த லாட் நிறைய குழந்தைகள் ஃபிஃப்த்தில் மாத்தி மாறிடுவாங்க ஸோ தட் அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு அது ஐ கான் டூ ஆல் தட் ஐ டோன்ட் ஹேவ் மனி ஃபார் ஆர் தான் நான் தான் பண்ண மாட்டேன் நான் பண்ண என்ன அர்த்தம் எல்லாமே அந்த குழந்தை தான் உனக்குன்னு நீ சொல்கிறச்சே ஏன் இத்தனை விஷயங்கள் நடக்கிறது பின்ன ஏன் இதுக்கு இதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன் இன்றைக்கும் நான் அவர் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன் நான் இந்த அண்ணா எனக்கு இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக காசு இல்லை குழந்தையோட ஃபீஸ் நான் கட்டி ஆகணும் இந்த வாரத்துக்குள்ளே ப்ளஸ் என் பேரில் இருக்கிற இஎம்ஐயும் எனக்கு இந்த என்னோட பேர் டிஃபால்ட்டில் போயிடக்கூடாது அதுக்கே கேட்டோன்னே உடனே அவர் எனக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார் ஸோ தட் இஸ் கான் பை டுடே இட்ஸ் கான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எத்தனை பேர்கிட்ட நான் கடன் வாங்குவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமலை தான் என்னை வச்சுட்டுருக்காரு ஓகே அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் இந்த கேம்பிளிங் அப்படின்ற விஷயம் எவ்வளோ நிறைய ரூபா விட்டுருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஏது அவ்வளோ பண்ணுறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு கொஸ்டின் இங்கே பாருங்கள் அவர் கேம்பிளிங்கில் விட்டது உண்மைங்க அதனாலே இன்றைக்கி நாங்கள் கடனாளி ஆனது உண்மை இதில் வந்து யார் என்ன சொன்னாலும் அது வந்து மாற்றவே முடியாதுங்க சரிங்களா அவர் இதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நவம்பரில் இவர் வந்து சிங்கப்பூரில் போய் கேம்பிள் பண்ணி தோற்று போனப்போ ஐ மீன் வெனி லாஸ்ட் திங் இதே இவங்க அப்பா தான் ஏன் அக்கௌண்ட் மூலியமாக அவரோட அக்கௌ அக்கவுண்ட் மூலியமாக இவர் யார்கிட்ட சிங்கப்பூரில் கடன் வாங்கினாங்களோ அவருக்கு வந்து பத்து லட்ச ரூபா இந்த அக்கௌண்ட்லேருந்து பத்து லட்ச ரூபா அங் அந்த அக்கௌண்ட்லேருந்து சொல்லி என் அக்கௌண்ட் மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் பின்ன அது பொய்யாகுமா ட்ரான்சாக்ஷன் பேங்க் ட்ரான்சாக்ஷன் பொய் ஆகாது சரிங்களா அதே மாதிரி இதுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா போய் பாரீஸில் யார்கிட்டே போய் அந்த ஹவாலா வாங்கலை அவங்க கிட்டே போய் கேஷாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க அவனை உடனே காப்பாற்றுறதுக்கு சரிங்களா அதுவும் அவங்க நடந்து உண்மை போன வருஷம் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு நானும் அவள் மலேசியா சிங்கப்பூர்னு போயிருக்கோம் அப்படின்னா நான் இது வரைக்கும் ஈஸ்வரோட மலேசியாவுக்கு ட்ராவல் பண்ணினதே கிடையாது சிங்கப்பூருக்கு ஈஸ்வரோட நான் போனது ரெண்டே ரெண்டு வாட்டி ஒன்று வந்து மூணு வாட்டி ஒன்று வந்து நவம்பர் செப்டம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எங்களோடய ஹனிமூன் அதுவும் நான் போகிற நான் நானும் குழந்தையும் தனியாக ட்ராவல் பண்ணோம் அவர் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணிட்டார் அப்படி தான் கேள்விப்பட்டேன் அது வந்து அங்கே போய் கேம்பிள் பண்ணுறதுக்காக அவர் ஃபர்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு நாலு நாள் கழிச்சு தான் நாங்கள் போகணும் அதில் அவர் லூஸ் பண்ணாரா வின் பண்ணாராங்கிறது எனக்கு தெரியாது நம்பர் ஒன் நம்பர் டூ நவம்பர் டூ தௌசண்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இது நடக்குது டூ தௌசண்ட் செவன்டீன் ஃபெப்ரவரியில் திரும்பவியா ட்ராவலிங் டு சிங்கப்பூர் ஒரு ஃபேமிலி பிரதரை பார்க்குறதுக்காக ஐ மீன் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணாவை பார்க்குறதுக்காக நாங்கள் போகிறோம் விஜர் ஸ்பெண்டிங் சம் த்ரீ ஃபோர் டேஸ் வித் இன் ஸோ வி ஆர் கோயிங் தேர் தட் வாஸ் அ குட் ட்ரிப் அதுக்கப்புறம் தான் மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நாங்கள் தேர்ட் டைம் டிராவல் பண்ணப்போ ஈஸ்வரோட ஃபுல்லாக குடிச்சிட்டு அவர் ஆல்ரெடி லூஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கார் போல இருக்கு எனக்கு தெரியாது அப்புறம் நாங்கள் எல்லாம் வெளில போகலான்னு சொல்லிட்டு நானும் அந்த அண்ணா ஈஸ்வர் எல்லாம் வெளில போகிறோம் இவர் திரும்ப இன்னும் குடிச்சிட்டு இப்போ இந்த கஷணம் நீ என் கூட வா நீ எனக்கு ராசியாக இருப்பேன் எனக்கு வா நான் லூஸ் பண்ணதெல்லாம் நான் எடுக் எடுக்கணும் அப்படின்னு சைக்கோ மாதிரி கற்றுலாம் நடு ஹோட்டல் நடு அந்த கிளாக்கி பங்காந்து அந்த ஸ்ட்ரீட் கிளாக்கி ஸ்ட்ரீட்டில் வந்து ஐ ஹாவ் டு கோ ரைட் நவ் அப்படிங்கிறான் அப்போ அந்த அண்ணா சொல்கிறார் அவன் பைத்தியம் ஜெயஸ்ரீ நீ நீ தயவு செஞ்சு போ அவனோட ஏன்னா அவன் என்ன ஆகான்னு தெரியாது அவன் ஹீஸ் இஸ் அடிக்டட் டு இட் குடிச்சிருக்கான் வேறு அவனை தனியாக அவட வேணு நீ வரணும்னு சொல்ல எதுவும் வந்தாலும் ஃபோன் பண்ணுமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் சொல்கிறேன் ஈஷோ நான் அந்த இடத்துக்கு வர மாட்டேன்னு நான் சொல்கிறச்சு அவர் சொல்கிறார் நான் இந்த நிமிஷம் இங்கே தற்கொலை பண்ணிப்பேன் எல்லா முன்னாடி நான் என்ன அறுத்துப்பேன் வச்சுப்பேன் என்னென்னமோ பேசுகிறான் ஸோ இது என்னமோ கருமோ பேசுகிறானே சொல்லிட்டு ஐ வெண்ட் வித் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஐ வெண்ட் இன்சைட் கெசினோ ஆனால் கெசினோக்குள்ளே ஒரு சிங்கப்பூர் சிட்டிசன் இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு சிட்டிசனாக போகிறீங்கன்னா யூ ஹாவ் டு ஷோ யுவர் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது சரிங்களா ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வெண்ட் இன்சைட் அவரோட நம்பர் போட்டாலே பாஸ்போர்ட் நம்பர் போட்டாலே எத்தனை வாட்டி வருஷத்துக்கு அவர் உள்ளே போயிட்டு வந்திருக்காருங்கிறது தெரிஞ்சிரும் சரிங்களா உள்ளே போகிறேன் விதின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவர் அந்த சிப்பெல்லாம் மாற்றிட்டு வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூன்று நாலு லட்சம் ரூபா லூஸ் பண்ணுறாரு அப்போது நான் சொல்கிறேன் ஈஸ்வர் இது போகிறோம் யூ ஹவ் லாஸ்ட் என் ஆஃப் ஆல்ரெடி எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு வாக்களம்பு அப்படின்னு சொல்கிறாச்சு இப்போ எனக்கு காசு கூட நான் அதை ரிக்கவர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு திரும்பவும் நிற்கிறாரு தள்ளாடி நிற்கிறாரு நிற்க கூட முடியல அங்கே அங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை அந்த க்ளீன் பண்ணுறது வைக்கிறது இந்த ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க அங்கே ப்ளே பண்ணுறவங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாம் வந்து தமிழ் பீப்புள் அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு அவ்வளோ எம்பேரஸிங்காக இருக்குது சி அவர் நார்மலாக இருந்தார்னா கூட அங்கே நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க உள்ள பட் ஸ்டில் இவர் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால அவர் நார்மலாக இருந்தால் கூட நமக்கு நல்லா இருக்கும் பட் அவர் தள்ளாடிட்டுருக்காரு கண்ணெல்லாம் சொருகி போய் ரெட்டாக இருக்காரு பிகாஸ் இஸ் லாஸ்ட் இஸ் பிகம் சைக்கிக் ஓகே இதெல்லாம் நடந்தோன்னே நான் சொன்னேன் என்கிட்ட காசு இல்லை வா கிளம்பு அப்படின்னு சொல்கிறேன் நீ இப்போ க அப்போனா நீ மட்டும் கிளம்பு நான் வரல அப்படிங்கிறான் ஏன் ஈஸ்வர் நீ வாய் ஈஸ்வர் என் கூடன்னு சொல்லி நான் அங்கே ஒத்த காலம் நிற்கிறேன் இல்லை போகிறோம் நீங்கள் இங்கே நீ செத்தது போகிறோம் நீ வா என் கூடன்னு நிற்கிறேன் இப்போ நீ போகலன்னா நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படிங்கிறான் அங்கேயும் நின்று அவன் வந்து இது பண்ணுறான் அங்கே டேபிளில் வந்து கிளாஸஸ் எல்லாம் இருக்குது அதை எடுத்து இதாக உடச்சிப்பானோ வச்சு பானோ சைக்கோ ஆயாச்சு பண்ணிவிடுவானுங்கிற ஒரு பயத்தில் நான் என்ன பண்ணேன் நீ என்னமோ தொலை சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு வெளியே வந்து எங்கே டாக்ஸி எடுக்கிறதுன்னு என்ன தெரியல பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ப்ளேஸுங்க நான் அந்த அண்ணாவை வந்து காலில் வச்சுக்கிட்டு டாக்ஸி எடுக்கிறேன் அந்த அண்ணாவை காலையே வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன் இங்கேருந்து அவன் அந்த அண்ணாவோட வீடு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் சரிங்களா அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் அண்ணா இவன் எப்போ வருவான் என்னங்கிற தெரியல நான் சொல்லி உக்காந்துருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர்க்குள்ளே அவன் வரான் பணம்னு வந்தால் பொண்டாட்டியும் இல்லை வப்பாட்டியோ இல்லை அப்படிங்கிற ஒரு டைலாகோடு உள்ளே வரான் ஃபுல் குடியில் இருக்கான் ஃபுல் ஸ்லாஸ்டாக இருக்கான் நான் எதுவுமே கண்டுக்கல தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்த நாள் வா என்னோட ஜுவல்ஸ் ப்ளெச் பண்ணிவிட்டு நம்ம போய் விளையாடலாம் அப்படிங்கிறேன்னு நான் சொன்னேன் நான் வரமாட்டேன் திஸ் இஸ் தட்ஸ் இட் இதுக்கு மேலே தட இஸ் ஐ ஐ ஐ ஐ கேன் நாட் என்டர் தட் பிளேஸ் அப்படிங்கிற ஜுவல்ஸை ப்ளச் பண்ணுறான் அந்த காசை வச்சுக்கிட்டு அவர் கழுத்தில் போட்டிருக்கிறத தவிர அவர் காதில் போட்டிருக்கிறதும் அவரோட அந்த கங்கணம் கோல்டும் நான் அவருக்கு கிஃப்ட் பண்ணது அவர் மோதம் சாய்பாபா மோதமும் நான் கிஃப்ட் பண்ணது இதெல்லாம் இதெல்லாத்தையும் அவர் ப்ளெச் பண்ணிவிட்டு போகிறார் கெசினோக்கு திரும்ப ஹீ இஸ் லூசிங் அண்ட் ஹீஸ் கம்மிங் பேக் என்ன பண்ணுன்னு தெரியல அடுத்த நாள் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ க்ளாக் இஸ் ஆர் ஃப்ளைட் டு இண்டியா டு சென்னை என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்போ தான் என்னோட சேவிங்ஸை நான் வெளில எடுக்கிறேன் இவன் என்ன தான் ஏன்னா நான் அதுக்கு அவர் கசினோக்கே கொடுத்துருந்தேன்னு வைங்களேன் ஜுவல்ஸும் ப்ளச் பண்ணது எடுத்துருக்க முடியாது லூஸ் பண்ணதோ ரிக்கவர் பண்ணியிருக்க முடியாது என் ஒவ்வொரு வாட்டியும் ஐம் எனக்கு சம்திங் இஸ் டலிங் மீ டோன்ட் கோ இன் சைட் திஸ் இன்னைக்கு ஃபுல் லாஸ் தான் உனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் பேச்சை கேட்கல அதுக்கப்புறம் நான் என்கிட்ட இருக்கிற கேஷை வந்து டாலர்ஸாக மாற்றி அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து திரும்ப அவர்கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்தியன் மணி அளவுக்கு அவர்கிட்ட டாலர்ஸ் வாங்கி அவரோட ப்ளஜ்மண்ண ஜுவல்ஸ் எல்லாம் வந்து மீட்டுட்டு அங்கேருந்து டேக்ஸி பிடிச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் இருக்கிற அந்த இருபது முப்பது வெள்ளியை வச்சுட்டு அங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம் அந்த அந்தளவுக்கு ஹீஸ் அடிக்டட் டு கேம்பிளிங்க திஸ் இஸ் வாட் யஸ் ஓகே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஸ்போர்ட்டும் சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்கிறதாகவும் நீங்கள் எடுத்து திருடி வச்சிருக்கிறதா அவர் சொல்லுங்கள் ஏங்க என் ஹஸ்பண்டோட சர்டிஃபிகேட்ஸுங்க சரிங்களா இல்லை நான் என்ன இருக்குது திருடுறதுக்கு என்னோடய பேரில் பன்னெண்டு லட்ச ரூபாக்கு கடன் இருக்குது நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ப என்னோட கடனை நீ முடிச்சிடு சர்டிஃபிகேட்ஸை கொடுத்துட்றேன் இல்லை எந்த வித ஏன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் இந்த மாதிரி பண்ணது ஓகே அந்த அவரோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு நான் எதா நான் எதாவது வேலை பார்க்க முடியுமா இல்லை என்னோட வச்சுட்டு அவர் எதாவது வேலை பார்க்க முடியும் மை ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அவரோட எஜுகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் சரிங்களா அதை வச்சு நான் எதுவுமே நான் வந்து அதை ஃபோர் ஜி இது கூட பண்ண முடியாது ஐ நாட் டு எனி ஃப்ராட் ஒர்க் வித் சர்டிஃபிகேட்ஸ் ஓகே தட் இஸ் ஒன் திங் அதே மாதிரி பாஸ்போர்ட் வந்து இவரோட பாஸ்போர்ட் எத்தனை பேங்க்ஸ்க்கு போயிருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் லோன் ப்ராசஸிங்க்காக சரிங்களா அதே மாதிரி இவரோட பாஸ்போர்ட் வந்து சிங்கிள் பாஸ்போர்ட் கிடையாது பண்டிலாக இருக்கும் இவரோட பாஸ்போர்ட்ஸ் அதாவது இவர் நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டு வந்திருக்காரு போல இருக்குது ஸோ அந்த அந்த பண்டில் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு பாஸ்போர்ட்ஸாக இருக்கும் ஸ்டேபிள் பண்ணியிருப்பாங்க வெறும் ஸ்டேபிள் எவ்வளோ வருஷம் நிற்கும் உங்களுக்கு எவ்வளோ நான் ஏதோ ஒரு பேக்கில் ஒரு கயருக்கு கயிறுத்தா கூட அந்த ஸ்டேபிள் வந்துடும் சரிங்களா ஸோ மேலே இருக்கிற பாஸ்போர்ட் எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்கு இது இந்த பேங்க்லையா இவர் குடியில் எங்கேயாவது விட்டாரா கஞ்சாவில் விட்டாராங்கிறது எனக்கு தெரியல இன்னொன்று இவரோட பாஸ்போர்ட்டை நான் திருடி நான் எதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படியே லாஸ்ட்னா கூட இன்னைக்கு அப்ளை பண்ணோன்னா மூணாவது நாள் நமக்கு பாஸ்போர்ட் வந்துடும் இன் தற்கால ஆர் வாட் எவர் ஓகே அப்படிங்கிற வாட் கேன் ஐ டூ வித் திஸ் பாஸ்போர்ட் நான் எதுக்கு திருடணும் அவர் பாஸ்போர்ட்டை ஓகே இது வந்து சும்மா ஃபால்ஸ் அலிகேஷன் அவரோட பேரை வந்து அவர் காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக என் பேரை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் அதர் திங் இவரோட பேர் வந்து சிபில் ஸ்கோரில் வந்து ஜீரோ இவரோட பேர் ரெண்டு மூணு பேங்க்ஸில் வந்து பிளாக்லிஸ்டில் இருக்குது ஓகே ஸோ இவருக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் என் பேரில் லோன் எடுத்தார் எனக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லாமல் எனக்கு கார் இல்லாமல் என் வீட்டில் ப்ராப்பர்ட்டி என் பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இல்லாமல் கூட எனக்கு வந்து சும்மா எடுத்து கொடுத்தாங்க லோன் என்னோட ப்ரைவேட் பேங்க் ஜஸ்ட் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் ஃபார் த கைண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஐ ஹாவ் வித் தட் பேங்க் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ட்ரான்சாக்ஷன் அந்த பேங்க்கோட ஆன் டைமில் நான் இஎம்ஐஸ் பே பண்ணி நான் முடிச்சிருக்கேன் சம் சில தாந்து முன்னாடியே கூட முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ மை ரெக்கார்ட் இஸ் பர்ஃபெக்ட் வித் த பேங்க் அதனால தான் வந்து எனக்கு எதுவுமே இல்லாமல் கூட அவர் இன்னும் என் மேலே வந்து கடன் வாங்க முடிஞ்சி தவறினால அவர் பேர் லிஸ்ட்டில் இருக்குது ஓகே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவர் கஞ்சாலாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஆனால் அவர் சொன்னார் என்ன டெஸ்ட்டு கூட வர ரெடியாக இருக்கேன் பண்ண சொல்லுங்க பண்ண சொல்லுங்க நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன் ஃபோட்டோஸ் அதெல்லாம் என்னது பின்ன இல்லை கஞ்சா அப்படின்றது வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு ஏங்க இனிஷியலாக வந்து ஐ தாட் இ வாஸ் ஒன்லி ஸ்மோக்கிங் ம் சரிங்களா ஆனால் ஸ்மோக் பண்ணால் ஒருத்தர் அப்படியே மயங்கி ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு ஆவார் ஆக மாட்டாங்க இதே இடத்துல எத்தனை நாள் படுத்து கணந்தாங்கிறது எனக்கு தெரியும் இங்கே அடிச்சுட்டு இங்கே அப்படியே வந்து படுத்துப்பான் சரிங்களா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மோக் பண்ண நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ பேர் மக்கள் ஸ்மோக் பண்ணுறாங்க நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸே பண்ணுறாங்க மாதிரி திஸ் இஸ் நாட் ரைட் சம் இஸ் இஸ்ராங்க் அப்படின்னு யோசிச்சப்போதான் போதான் ஒன் டே ஹீஸ் டெலிங் மி ஐம் ஐ மீன் டு வீட் ஐம் 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 கெட்டிங் தி ஸ்டப் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு ரெண்டு பேரோட பேரும் அவர் சொன்னார் ஓகே இண்டஸ்ட்ரியில் சினி இண்டஸ்ட்ரி கிடையாது அவங்க சரிங்களா தே ஆர் இன் டூ சம் அதர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறோடனே அப்போ கூட நான் திட்டினேன் என் கண்ணில் மாட்டினானுனா செத்தானுங்க அவனுங்க அப்படின்னு இதெல்லாம் இஸ் ஆர் ஆல் பேண்ட் பேண்டட் திங்ஸ் யா தீஸ் ஆர் ஆல் இல்லீகல் வேர் ஐ யூ கெட்டிங் இட் ஃப்ரம் அப்படின்னு கேட்டதுக்கு ஐ எம் கெட்டிங் இட் ஃப்ரம் தேம் அப்படின்னு அவர் சொன்னார் இதே இடத்துல இங்கே அடிப்பாருங்க இங்கே வந்து விழுந்துருவாங்க எத்தனை வாட்டி அதுவும் ஆல்கோஹாலும் சேர்ந்து இது பண்ணி என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காரு தெரியுமா அவர் அது எப்படி இல்லைங்கிறாரு ஸோ ஹி ஹாஸ் டு கோ ஃபார் அ டெஸ்ட் ஒரு நாலு நாள் குடிக்காதனால வந்து ஒரு நாலு நாள் இது பண்ணாதனால வந்து இட் டசன்ட் மீன் தட் இஸ் நாட் டூயிங் இட் கண்டிப்பாக டெஸ்ட் எடுக்க தெரியாதானே போகிறது பண்ணட்டும் அண்ணன் வந்து உங்களை அடித்து துன்புறுத்து தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம் ஆனால் அவர் சொன்னார் அவரோட கை கூட உங்கள் மேலே பட்டதில்லை ஒரு ஃபைட் வந்தப்போ கூட நீங்கள் தான் அவர் அடிச்சுக்கிட்டு தான் நீங்கள் உங்களையே துன்புறுத்திக்கிட்டு தாவும் அப்படி வந்து ஒரு செட் நீங்கள் ஆரம்பத்தில் உன் பேரில் லோனு அப்படி இப்படின்னு அவர் பேசுகிறச்சே நான் என் தலையில் அடிச்சிக்கிட்டேன் உனக்கு போய் ஹெல்ப் பண்ணேன் என்னே அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில் அடிச்சுக்கிட்டு அவரோட தள்ளுத்தள்ளேன் தள்ளு தள்ளினோன்னே அவர் என்ன ஏமாலையே கை வைக்கிறியா சொல்லிட்டு என் கழுத்தை திருப்பி அந்த பெட்ரூமில் வந்து பெட் இருக்குது கழுத்தை திருப்பி ஒரு தள்ளு தள்ளி ஹிஜஸ் புஷ்ட்மி நான் போய் அந்த பெட்டோட அந்த கட்டை அந்த இது சைடு இது வந்து என்னோடய பயத்தில் பட்டது சரிங்களா அதுக்கப்புறம் தான் நான் கத்தி அவங்க அம்மாவுக்கு வந்து இன்டர்காமில் பேசி அவங்க வந்து அவன் பேச சொல்கிற பேச்சை கேட்டால் தான் உனக்கு எல்லாத்துக்கும் விடுவோலோ இல்லைனா இப்படி தான் நடந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு அவங்க அம்மா என்ன மிரட்டுறாங்க ஒன்று நான் மேலே வரேம்மா நான் மேலே வரேன் சொல்லிவிட்டு நான் மேலே போகிறேன் போனால் எல்லா ஃப்ளாட்ஸே வந்திருக்கு யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை எல்லாமே அவங்க சப்போர்ட்டில் இருக்காங்க அவங்க அம்மா கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க பேசுகிறச்ச நானும் அவங்களுக்குள்ளே நானும் கத்துறேன் நானும் கொந்தளிக்கிறேன் ஏன்னா இத்தனை நாள் சப்போர்ட்டிவாக என்னை வந்து சைலண்ட்டாக இருக்க வச்சுட்டு இன்றைக்கி வந்து அவங்க டப்புன்னு மாறாங்கன்னொன்னே என்னால் அதை தாங்கிக்க முடியும்னு நான் கத்துறேன் ப்ளஸ் ஐ எம் எ விக்டிம் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஐஎம் ஓன்லி தி விக்டிம் ஹியர் அப்படிங்கிறப்ப நீ எப்படி மனசாட்சியும் எல்லாமே இப்படி பண்ணுற நீ ஒரு பொம்பளியாருன்னு நானும் கத்துறேன் கத்துறச்சே இவர் என்ன பண்ணுறாரு உனக்கு ப்ரூஃப் கிரியேட் பண்ணணும் நான் கத்துறேன் உனக்கு இதெல்லாம் ப்ரூஃப் அப்படின்னா நீ தள்ளி நின்று வீடியோ எடுக்கணும் சரிங்களா யாராவது வந்து பொண்டாட்டி கத்துறா வைக்கிறாங்கிறப்போ இப்படி வச்சு வீடியோ எடுப்பாங்களா நான் என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்கா இப்படி வைக்கிற இப்படி தட்டி விட மாட்டேனா இப்படி தட்டி விடுறேன் திரும்ப இப்படி தட்டி விடுறேன் ஸோ மாதிரி தட்டி விட்றச்சேன் என் கை வந்து அவர் கை மேலே பட்டிருக்கலாம் தவிர அதை நான் அடித்தா வச்சேன்னு அவர் பேசினார்னா நான் எதுவும் பண்ண முடியாது அவர் என்னை அடித்ததுக்கும் அவரை என்னை எட்டி உதச்சி நான் வந்து ஓன்னு கத்தி அழுது நீங்கள் எல்லாம் பார்த்துன்னு சும்மா இருக்கலையே என்னை உதைக்கிறானே நீங்களாம் பார்த்து சும்மா இருக்கலையே எழுப்பி விடுறது கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் கத்துனதுக்கும் ஐ ஹேவ் ப்ரூஃப்ஸ் அப்புறம் நான் வந்தேன் கார் எடுத்தேன் ரொம்ப மயக்கமாக இருந்தது அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஓன்னு உட்காந்து அழறேன் அழுது முடிச்சுட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ தயவு செஞ்சு நீ கொஞ்சம் படு நீ ரிலாக்ஸ் ஆகுங்கிறாங்க நான் படுக்கிறேன் அப்புறம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எங்கள் அம்மா என்ன எழுப்புகிறாங்களா நான் எழுந்துக்கவே இல்லையா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன் எங்கள் அம்மா பேனிக்காயி தான் டிரைவரை கூப்பிட்டு நீ தயவு செஞ்சு கொஞ்சம் உடனே வாப்பா சொல்லிவிட்டு கூப்பிட்டு என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு தண்ணி தெளித்து என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போகிறாங்க காரில் போகிறச்சி தான் வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவாரேன் போயிட்டு கார்லேருந்து இறங்குறேன் எனக்கு அந்த ஃப்ரெஷ் அந்த ஒரு ஸ்பேஸை பார்த்தோடனே கார்லேருந்து இறங்கினோடனே திரும்ப மயங்கி விடாதேன் வீல் சேர்லையே விழுந்துட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது எங்கள் அம்மா டாக்டர்கிட்ட என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது மாதிரி அடிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆயிருக்கு அவள் மயக்கம் போட்டால் இப்படி பண்ணிட்டான்னு எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் என்னை தெளிய வச்சுட்டு டாக்டர் கேம் டு ஹி ஹாஸ் வாட் ஹாப்பன் ஜெய்ஸ்ரீ அப்படின்னொன்னே எங்கள் அம்மா இவ்வளோலாம் சொல்லியிருக்காங்கங்கிறப்போ நான் அதை மாற்ற முடியாது இடிச்சிக்கிட்டேன் முட்டிக்கிட்டேன் நான் சொல்ல முடியாது இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஜெயஸ்ரீ தப்பாக எடுத்துக்காதீங்க நான் உங்களுக்கு மெடிக்கேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு இன்ஃபார்ம் த போலீஸ் உங்களுக்கு மெடிக்கேஷன் அசைன்மெண்ட் சைமென்டேனியஸாக கொடுக்குங்க பாருங்கள் இங்கே ஃபுல்லாக எனக்கு அந்த ட்ரிப்ஸ் ஏற்றி எனக்கு வந்து எனக்கு எனர்ஜிக்காக எல்லாமே கொடுத்து அண்ட் அந்த சிரிஞ்சு வெள்ளை எடுக்கிறச்சே கூட எனக்கு பிளட் ஊஸ் அவுட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் அமிச்சாங்க அட்லீஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் நைட்டுக்காவது அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அமுச்சாங்க ஈ சிங் ஐ ஹாவ் டு இன்ஃபார்ம் த காப்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் ஃபிசிக்கல் அசால்ட் நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் திஸ் இஸ் லைக் ஒரு வெட்டு குத்து கொலை அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் ஏன்னால் இதில் நீ உங்களுக்கு எதாவது ஆயிருந்துதுனால் இல்லை உங்களுக்கு எதை நீங்கள் செத்தே போயிருந்தீங்கன்னா கூட திஸ் இஸ் எ கேஸ் ஸோ இட் இஸ் ஆஸ் ஈக்குவல் அஸ் தட் ஐ ஹாவ் இது எங்களோட ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர் ஜெய்டி நீங்கள் அதை இது பண்ண முடியாது இல்லைனா வி கெனாட் கிவ் யூ மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்கிறச்சு அவங்க அவங்க வேல்யூ ப்ரொசீஜராக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க போலீஸ் என்ன பண்ணாங்க அவங்க வந்து என்கொயரி பண்ணாங்க அவங்க அவங்க வேல்யூ பார்த்தாங்க என்கொயரி பண்ணதில் என்னாச்சு இதெல்லாம் ஆச்சுன்னு நான் சொல்ல வேண்டியதாக போச்சு சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க தான் என்கொயரிக்கு வந்தாங்க இங்கே வராங்க ஈஸ்வர் வந்து வரமாட்டேங்கிறான் மேலே போகிறாங்க அவங்களும் மேலே வீடு காமின்னு என்ன சொன்னாங்க காமிச்சோடனே அவங்கள நான் வரமாட்டேன் ஸ்டூப்பிட் இடிட்டுன்னு இன்ஸ்பெக்டரே திட்டுறாங்க திட்டினோன்னே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க இம்மாவாக மரியாதையோட பேசு உன்னை என்கொயரிக்கு மட்டும் தான் கூப்பிட்றேன் இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சிக்காதே இந்த மாதிரி எல்லாம் டோன்ட் பிஹேவ் ஸோ ஸ்டூப்பிட் வி ஆர் ஓன்லி காலிங்கு ஃபார் அன் என்கொயரி நீங்கள் வந்திங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க வரவே மாட்டாங்கன்னொடனே திருவான்மியூர் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர்ஸை வர வச்சாங்க ஏன்னா கொஞ்சம் ஜென்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தாங்கன்னா பெட்டர் இவரை கூட்டின்னு வரதுக்கு அவங்க அப்பாவை கூட்டின்னு வரதுக்குன்னொடனே இவங்க சரி ஓகே சொல்லிட்டு இறங்கிட்டாங்க அவங்க அப்பா வந்து இல்லை போயிடலாம்னு சொல்லிட்டு மூணு பேரும் இறங்கினா வந்து ஏறிட்டு ஸ்டேஷனில் போய் உக்காடுறோம் என்ன என்கொயரி பண்ணுறாங்க செப்ரேட்டாக அவங்க அப்பாவை செப்ரேட்டாக பண்ணுறாங்க ஈஸ்வரை செப்ரேட்டாக பண்ணுறாங்க அவங்க அப்பாவும் ஈஸ்வரையும் வச்சு பேசுகிறாங்க எங்கள் மூணு பேரையும் வச்சு பேசுகிறாங்க ஏன்னா அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க அம்மா கிட்டே போகலை ஸோ இதெல்லாம் பண்ணுறச்ச அவங்க அம்மா சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறோம் அவளை வாங்கிக்கிட்டு போக சொல்லு அப்படின்னா ஈஸ்வர ஆமாம் நக்கிக்கிட்டு போக சொல்லி ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறோம் இப்படியெல்லாம் பேசுகிறாரு ப்ளஸ் அவள் அந்த வீட்டை விட்டு இப்போ உடனே போயிடணும் நான் சொன்னேன் யார் வீடு யார் போக சொல்கிறா சி அஃப்கோர்ஸ் நீங்களும் போட்டிருக்கீங்க பட் நானும் போட்டிருக்கேன் காசு இந்த வீட்டுக்கு நான் எதுக்கு திஸ் இஸ் மை ஹவுஸ் இட்ஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் நான் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து பேசலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுருக்கோம் என்கொயரிக்கு தான் கூப்பிட்டோம் நீங்கள் இப்போ செட்டில்மெண்ட் பற்றி பேசுகிறீங்கன்னா பின்ன நம்ம வேறு மாதிரி பேசணும் அப்படின்னு ஒரு டாபிக் ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இன்ஸ்பெக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க சரிப்பா மியூச்சுவலில் முடிச்சுக்கோப்பா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கொடுத்துருப்பா நீ இவ்வளோ கொடுக்குறியா நீ எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லு அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேளு பேச பேசாமல் இதை முடிச்சுக்கோங்க சும்மா ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் எப்படி இங்கே முடிவு பண்ண முடியும் நாங்கள் எங்கனால இங்கே முடிவு பண்ண முடியாது அப்படின்னா ரிமைண்ட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த பொண்ணை நீ அடிச்சிருக்க ஒன்றா நீ வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வரணும் இல்லை அந்த பொண்ணு வந்து உங்கள் உங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாழணேன்னு சொல்லிட்டு போயிடணும் இல்லைன்னா நான் உன்னை ரிமாண்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒன்று நடக்கணும் இன்றைக்கி அப்படின்னு ஒன்னே நான் அவங்க என்கிட்ட என்ன வேணும்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் நான் ஆலிமணி கீழிமணி நான் எதுவுமே பேசலைங்க என்ன வீட்டு விட்டு போ வீட்டை விட்டு வெளிலப்போன்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த வீட்டுக்கு நான் என்ன கொடுத்தேனோ அதை மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் இல்லை நான் என்ன தப்பாக கேட்டேன் இது வந்து நான் டிவோர்ஸ் ஆனுங்கிறதுக்காக நான் கே கூட ஒரு பொண்டாட்டியாகவே எனக்கு இது கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது எப்போவுமே எதுவுமே எனக்கு இல்லை இல்லை வெக்கேட் பண்ணி போன்னு சொல்கிறவங்க நான் அப்போ நான் இந்த வீட்டுக்கு என்ன கொடுத்தேன்னா அதை மட்டும் நீ கொடு போயிடுறேன் அப்படின்னு கூட நான் பேசி பார்த்தேன் திசை அதெல்லாம் இப்போ எப்படி நாங்கள் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அந்த டைமில் தான் ஐ மீன் இதெல்லாம் மத்தியானத்துலேருந்து நடக்குதுங்க கார்த்தால் பதினொரு மணி போனவங்க ரெண்டு மணிலேருந்து இதெல்லாம் நடக்கிறது நடக்கிறச்சா என்னாகுது இவங்க ப்ரெஸ் மீட்டில் உக்காந்துருந்தாங்களே ரெண்டு அட்வொகேட்ஸ் அவங்க தான் வந்து மகாலக்ஷ்மியோட கேஸை ஹேண்டில் பண்ணுற அட்வொகேட்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறவங்க இங்கே எதுக்கு வரணும் அங்கே பிரித்து விட பார்க்குறாங்க அங்கே நான் வந்து எனக்கு எனக்கு பொண்டாட்டியோட வாழணும் எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் நான் கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டுருக்காரு அங்கேயும் பிரித்து விட தான் பார்க்குறாங்க இங்கேயும் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இங்கேயும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே போ வந்து பிரிச்சு விட பார்க்குறாங்க சரிங்களா அவங்க வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க நான் உன்னை தூக்கிடுவேன் நான் உன்னை வச்சுடுவேன் நீ எந்த ஊர் நீ உன் பேர் என்ன நான் எப்படி நோட் பண்ணுறேன் பாரு என்ன பாருன்னு இன்ஸ்பெக்டரே சப் இன்ஸ்பெக்டரையே மிரட்டுறாங்க மேலே ஏசி சார் கிட்ட போகிறாங்க அரை மணி நேரம் பேசுகிறாங்க இல்லை சார் இல்லை மேடம் நான் ஐ கனாட் டூ எனத்திங் அபவுட் திஸ் இதெல்லாம் நாங்கள் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம் அண்ட் மேல் அதிகாரிகளோட இது வி ஹவ் டு டூ திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கிட்ட வந்து வந்து காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க அவங்க என்னன்னா இல்லை நான் வந்து இப்போது இது பண்ணிடுறேன் இல்லை 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 இப்போது நாங்கள் வந்து இவ்வளோ லேக்ஸ் கொடுத்துறோம் நீ வாங்கிட்டு போயிடுணா ஐ சார் வாங்கிட்டு போயிடு வாங்கிட்டு போயிடுனா என்ன வாட் இஸ் யுவர் மோட்டிவ் அப்படின்னு கேட்குறேன் அவங்ககிட்ட நான் இல்லை இல்லை மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஐ சார் நோ டாக் டு மீ நவ் இத்தனை நாள் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா இல்லை அதுதான் வி வில் சிட் அண்ட் டாக் வி வில் சிட் அண்ட் டாக் நாட் நவ் அப்படிங்கிறாங்க ஐ சிட் டாக் நவ் நான் இழந்த வரைக்கும் அவன் திரும்ப கொடுப்பேன்னு சொல்லி எழுதி கொடுக்கிட்டோம் மேடம் கிட்ட தென் ஐ வில் ஜஸ்ட் வாக் அவுட் ஆஃப் திஸ் எதுவுமே இல்லாமல் என்கிட்ட உட்காந்து பேசாமல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் யாருங்க நீங்கள் வந்து பேசுகிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மகாலக்ஷ்மியோட அட்வொகேட் நீங்கள் அவங்களோட கேஸை ஹேண்டில் பண்ணுற அட்வொகேட் நீங்கள் நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவனை ரிமாண்ட் பண்ணுது சரி இது எல்லாமே அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட ஒரு விஷயம் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தவிர இல்லை எதுவுமே நான் பொறுப்பே ஆகலை ஆனால் எல்லாம் என்ன நான் போய் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லை ஓ ஹாஸ்பிட்டல்லேருந்து இ கால் த காப்ஸ் அண்ட் மகாலக்ஷ்மிஸ் அட்வொக்கேட்ஸ் பீங் விமென் தே ஹாவ் டு சர்வ் த விமென் இது அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் அபவுட் விமென் ஒரு மென்னுங்க நியாயம் அந்நாயமாவது கொஞ்சம் பார்க்கணும் ஓகே அட் த சேம் டைம் அவங்க நியாயம் அந்நாயம் தர்மம் அதர்மம் எல்லாம் பார்க்குற ஒரு பொசிஷனில் இருக்கிற ஆட்கள் அவங்க எப்படி அந்நாயம் சைடில் போய் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் அங்கேயும் அந்த ஃபேமிலியை பிரித்து விடணும்னு பார்க்குறாங்க இங்கேயும் இந்த ஃபேமிலியை பிரித்து விடணும்னு பார்க்குறாங்க இவங்க எந்த மாதிரி ஒரு லேடீஸாக இருப்பாங்க இவங்க அவங்கவுங்களுக்கும் குழந்த இருக்கும் இல்லை அவங்க வீட்டில் மொலஸ்டேஷன் நடந்தால் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா அவங்க பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் இருந்தால் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாமல் அவங்க எப்படி வந்து உட்காந்து மீட்டிங்கில் உட்காறாங்க வாட் டூ தே ஹாவ் டு டூ வித் திஸ் கேஸ் தே ஆர் மகாலட்சுமி இஸ் அட்வொகேட் ஸோ இதுலேயுமே அந்த அன்யூன்யம் சரிங்களா பணம் எல்லா இடத்துலையும் விளையாடி இருக்குது மகாலட்சுமி எல்லா இடத்துலையும் வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க ஷீ ஹஸ் கம்ப்ளீட்லி கிரியேட்டட் த என்டையர் ட்ராமா அண்ட் கம்ப்ளீட் பிளானிங் இஸ் டன் பை ஹர் திஸ் இஸ் வாட் இஸ் பீன் ஹாப்னிங் அவர் நேற்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் மேம் நல்ல குடும்பம் நாங்கள் பிராமின்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கூட வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் ஸோ அது எங்க நல்ல குடும்பம் வந்து பிராமின்ஸாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்ரி இண்டிவிஜுவல் இப்போது நீங்கள் தம் அடிக்கிறதுனால நீங்கள் கெட்டவராக மாட்டீங்க நான் தண்ணி அடிக்கிறதுனால நான் வந்து நல்லவளும் மாட்டேன் ஓகே இட்ஸ் நாட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் நம்ம கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது சரிங்களா எதுக்கு இந்த பிராமின்ங்கிற ஒரு வே வார்த்தை எதுக்குங்க வந்தது ஃபர்ஸ்ட்டு அப்போ பிராமன் வீட்டு பையன் இவர் சொல்கிறார்ல ஐ எம் ஃப்ரம் அ வெரி வெரி ஆர்த்தடாக்ஸ் பிராமன் ஃபேமிலி அப்படிங்கிறார்ல ஐ வில் யூ ஹூ இஸ் ஹீ பிலாங்ஸ் டு டாக்டர் சங்கர் நாராயணன் ஃபேமிலி டாக்டர் சங்கர் நாராயணன் யார்னா இவரோட தாத்தா இவரோட அப்பாவோட அப்பா சரிங்களா அவர் யார்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மட்டோட ஹி வாஸ் அசோசியேட்டட் இன்னைக்கு இருக்கிற பாலபெரியவாக்கு வேதம் எல்லாம் சொல்லி கொடுத்தவர் அவர் தான் அவர் தான் அவரோட குரு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாலபெரிவா இங்கே உட்காந்தா இங்கே நேரம் சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த ஒரு ஆள் பிரசிடெண்ட் அவார்ட் வின்னர் அவர் சிதம்பரம் கோவிலில் இருக்கிற அந்த நைட் லேம்பில் தான் அவர் படித்து சான்ஸ்க்ரிட் ஸ்காலர் அவர் ஆர்த்தடாக்ஸ் பிராமன் ஃபேமிலின்னு ஆர்டல அவர் அது அவர் தான் அதுலேருந்து வந்த பசங்க அவங்க அப்பா வந்து ஹன்ஸ் அப்படி போட்டுப்பார் சரிங்களா எல்லாமே இல்லீகல் பிராண்டட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க அதே அப்பா இந்த வீட்டில் எத்தனை நாள் வந்து குடிச்சிட்டு நான் வந்து சைட் டிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லாம் குடிக்கிறச்சியும் நான் இங்கேருந்து சமைச்சு எடுத்துன்னு போயிருக்கேன் அப்போல்லாம் என் வீட்டில் வந்து குழந்தை இருக்குது நாங்கள் வந்து பார்ட்டி பண்ண மாட்டோம் குழந்தை முன்னாடி குடிக்க மாட்டோம்னு ஏன் சொல்லலை நான் இதே வீட்டில் இங்கே வந்து இருபது பேர் வச்சு நான் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அவரோட பர்த்டேஸ்க்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் என் குழந்த இருந்திருக்கா ஏன் அன்றைக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு பார்ட்டிஸு கெட் டுகெதர்ஸ்ன்னு தெரியலையா இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு பக்கம் ஐ எம் ஃப்ரம் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலிங்கிறார் ஆர்த்தடாக்ஸ் பிராமன் ஃபேமிலியிலேருந்து இதெல்லாம் தான் பண்ணுவாங்களா காமிக்கிறேன் சரிங்களா திங் இதுதான் ஆர்த்தடாக்ஸ் பிராமன் ஃபேமிலியிலேருந்து பண்ணுற விஷயங்களா அக்கேஷ்னல் ட்ரிங்கர் சோஷியல் ட்ரிங்கர் இப்படி தான் இருப்பாங்களா வீட்டில் பெட்ரூமுங்க

ஏங்க அதான் சொல்றேனே அந்த அண்ணாவை வந்து நான் அனில் அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன் இவங்களை மாதிரி ஹார்ட் போட்டோ ஒரு வந்து ஹக் ஸ்மைலி கொடுத்தோ ஈ அவங்க கூப்பிட்டு ஒரு ஹார்ட் போட்டு இவன் வந்து பப்பூன்னு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே இதே ஃபேஸ்புக்கில் தானே அவர் எடுத்து நினைவு பண்ணிட்டுருக்காரு ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா அந்த அண்ணாவோட பேஜில் திஸ் பிக்சர் இஸ் வெரி நைஸ் பிரதர்னு தான் நான் போட்டிருக்கேன் தேங்க்யூ சிஸ்டர்னு தான் அவர் போட்டிருக்காரு நாங்கள் கலாய்ச்சிருக்கோம் இதுதான் நடந்திருக்கு நான் இன்றைக்கும் அவர் அனில் அண்ணான்னு தான் கூப்பிட்டுருக்கேன் என்ன தங்கச்சி சிஸ்டர்னு தான் கூப்பிட்டுருக்கார் எல்லா உறவையும் கொச்சப்படுத்திடுவாரா என் பொண்ணோட இப்படி பண்ணார் சொந்த பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னாரு இப்படி பண்ணிட்டாரு அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்க அது தவிர மற்ற எவிடென்சஸ் இருக்குது அதை நான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணல சரிங்களா ஸோ என் பொண்ணோட உறவை கொச்சப்படுத்தியாச்சு நான் அண்ணான்னு கூப்பிட்ற ஒரு ஆளோட உறவை கொச்சப்படுத்தியாச்சு இன்னும் வேறு என்ன இருக்குது அதே மாதிரி நான் நான் தப்பு பண்ணுறேன்னா அந்த இடத்துல அந்த அண்ணா இருக்கார் நான் அவரோட தப்பு பண்ணுறேன்னா என் குழந்தைய கூட்டின்னு போவேன் நான் என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தப்பு பண்ணுவேன் அட்லீஸ்ட் அவள் முன்னாடி நான் நல்லவளாவது நான் நடிப்பேன்ல ஏங்க என் ஃப்ரெண்டு ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டிங்க அது அவளுக்கும் அண்ணாவை தெரியும் அவள் ஹஸ்பண்டுக்கு அண்ணா ஃப்ரெண்டு அவளுக்கு நான் ஃப்ரெண்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காமிக்கிறேன் அவள் மறுப்பு தெரிவிச்சு அவள் இப்போ ஒரு வீடியோ வந்து இதில் போட்டுட்ருக்கா வணக்கம் என் பேர் சுதா நான் கணேஷோட வைஃப் நான் இப்போ ஸ்வீட்ஸில் இருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈஸ்வர் யூடியூப்பில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ப்ரெஸ் மீட்லலாம் சொல்லியிருப்பார் ஜெயஷ்ரிக்கும் அனில அண்ணாவுக்கும் தொடர்பு இருக்குது அந்த மாதிரியெல்லாம் நியூஸ் போய்கிட்டு இருக்கு நானும் பார்த்தேன் அதெல்லாம் தப்பான நியூஸ் அந்த வீடியோவில் இருக்கிற இல்லாட்டி அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற வீடு வந்து நான் சென்னையில் வந்து ஸ்டே பண்ண வீடு அது நான் வந்து தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலி கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணேன் நானும் என் ஹஸ்பண்டும் என் ஹஸ்பண்டை ஃப்ரெண்டு அனில் அண்ணா என் ஃப்ரெண்டு ஜெய்ஸ்ரீ எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்து தப்பாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் பொண்ணுதான் அந்த வீடியோவில் இருக்குது ஆனால் இப்படி ஏன் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காருன்னா நான் புரியலை இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன் இது இப்போ என்ன சொல்கிறது எனக்கு இதுக்கு இவ ஸ்விட்சில் இருக்கா இவன் என் இவன் இவள் புரிச்செல்லாம் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் டு மீ எல்லாமே நம்ம வந்து தப்பாக தான் ஏதான் அது ஒரு ஒரு இவன் வந்து ஊர்லேருந்து வந்ததுனால ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருந்து அவங்க தங்கிட்டு இருந்தாங்க அங்கே தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ அங்கே கிச்சன் அது இதெல்லாம் ஒரு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும்தான் பெருசாக ஒன்றும் சமைக்க முடியாது ஸோ என்ன பண்ணாங்க ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துன்னு போனோம் என்ன பண்ணு நான் வெறும் பெப்பர் மஷ்ரூம் பண்ணி எடுத்துன்னு போனேன் அதுக்கும் என் ஃப்ரெண்டு காசு கொடுத்துட்டான் எனக்கு அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காது டெடி அவன் ஏதாவது சொல்ல போகிறான் இந்த டைமில் இந்த ஐநூறுரூவா வச்சுக்கணும் அவள் கொடுத்து பெப்பர் மஷ்ரூம் எந்த பார்ட் என்ன கெட் டுகெதர்ஸ் இருந்தாலும் நான் அதை என்ன அதை தான் பண்ண சொல்லுவாங்க எல்லாரும் பிகாஸ் தே லைக் த வே ஐ மேக் இட் இட் டேஸ்ட்ஸ் வெரி குட் ஸோ அதை நான் பண்ணி எடுத்துன்னு போனேங்க அவ்வளோ ஒரே ஒரு ஹாட் கேஸ் இவ்வளோ இத்தினோடு ஹாட் கேஸில் பெப்பர் மஷ்ரூம் எடுத்துன்னு போனேன் பெருசாக சமைச்சு எடுத்துன்னு போனேன்ட்டார் ஒரே ஒரு பெப்பர் ஐ மீன் பெப்பர் மஷ்ரூம் ஒரே ஒரு ஹாட் கேஸில் எடுத்துன்னு போயிருக்கேன் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தி வந்து பிரியாணிஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா பசங்க வந்து அவங்களோட ட்ரிங்க்ஸை வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு பொண்ணு எங்களோட ஜூஸு குழந்தைங்களோட ஜூஸஸ் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து பெப்சி குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணு வந்து ஸ்நாக்ஸ் ஆர்கனைஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஓன் எடுத்துகிட்டு வந்து ஏன்னா அது இட்ஸ் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்கே உட்காந்து குக் பண்ணிட்டுருக்க முடியாதுன்னு ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அண்ட் தீபாவளி ஃபோட்டோஸ் அப்படின்னாங்க அந்த தீபாவளி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒன்லி அ பிரியாணி பார்ட்டி அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் கூட இல்லை சரிங்களா தட்ஸ் ஒன் பாயிண்ட் அதே பார்ட்டிக்கு ஈஸ்வரோட கசினும் வந்திருக்கா அவள் ஹஸ்பண்டோட ஓகே ஏ எங்கே என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னே எனக்கு புரியலங்க நான் தப்பு பண்றவளா இருந்தா அவ கசினை நான் கூப்பிடுவேன் அங்கே அந்த கசன் அங்கே வருவாங்களா அவங்கள வச்சுட்டு நான் தப்பு பண்ணுவேனா அவங்களோட பொண்ணும் என் பொண்ணும் தான் அங்கே ஏதோ ஒன்று ஏதோ அவளை ஏதாவது நம்ம சொல்லணும் நம்ம எதாவது பண்ணணும்னா என்ன அர்த்தம் நான் தனியாக கொடுத்துட்ருக்கேங்க எல்லா இன்டர்வியூஸும் என் குழந்தையோட கொடுத்துவேன் அப்புறம் அவளோட அவனோட கசின் சொன்னேன்னு அவங்க என்னை பார்க்க வந்தாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் அம்மா வீட்டில் என்னை பார்க்க வந்தாங்க அப்போ என் கூட ஒரு இன்டர்வியூக்கும் அவங்க உட்காந்தாங்க இவ்வளோ தான் சரிங்களா ஏங்க இவர் மட்டும் அட்வொகேட்ஸை வச்சு இருக்காரு இல்லை அதுதான் கேட்க வந்தேன் மேம் ஏன்னா அவர் வெளியே வர முடியாதுன்ற கேஸில் நான் காட் கிரேஸில் வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க அதுவும் சொல்கிறேன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு எல்லா செக்ஷனையும் அடிச்சிட்டாங்க மெஜிஸ்ட்ரேட் வந்து எந்த செக்ஷனில் இந்த தம்பி நீ உள்ள அனுப்புறப்பா அப்படின்னு கேட்டாராம் எல்லா செக்ஷனும் அடிச்சிட்டாங்களாம் அடிச்சுட்டு சரி ஓகே இந்த செக்ஷன் நீ உள்ள போன்னு அனுப்பிச்சிட்டாங்களாம் ஸோ மெஜிஸ்ட்ரேட்டுக்கே புரியல இதெல்லாம் தப்புன்னு மெஜிஸ்ட்ரேட்டே சொன்னார்னா பின்ன எப்படி அனுச்சிருப்பாரு உள்ள அது ஒரு பக்கம் எடுத்து வைப்போம் ரெண்டாவது நிமிஷம் என்ன சொல்கிறாரு அதுலேருந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் என்ன பேசுகிறாருன்னா ஐயோ நான் உள்ளே போனது நான் பெயலபிள் அஃபென்ஸில் பை காட்ஸ் கிரேஸ் நான் எப்படி வந்தேனே தெரியல இதே தான் நான் அதையும் சொல்லிச்சு அதே வாய் இதையும் சொல்லுது அப்படிங்கிறப்போ எவ்வளோ பணம் விளாடிருக்கும் இருக்கும் அண்ட் நான் நினச்சிருந்தேன்னா இவரை வெளியே வர முடியாமல் என்னால் பண்ணியிருக்க முடியும் அதுக்குன்னு ஒரு ஒரு செக்ஷன் இருக்குது அதில் நான் இவ் உடனே வந்து இன்டர்வியூனர் இன்டர்வியூனர் என்ன ஒரு சொன்னாங்க பெட்டிஷன் அது நான் போட்டிருந்தேன்னா இவரை வெளில வராத மாதிரி என்னால் பண்ணியிருக்க முடியும் ஆனால் நான் அதை பண்ணலை ஏன்னா தட் இஸ் நாட் மை மோட்டோ அவர் அவர் உள்ளே போகணுங்கிறதே என்னோடய இன்டென்ஷன் இல்லைங்க அவர் வெளியே தான் நான் ப்ரே பண்ணேன் அவர் வெளில வரணும் தான் நான் யோசிச்சிட்டு இருந்தேன் அதுதான் நடந்தது சரிங்களா ஸோ நான் அவர் வெளில வர முடியாமல் நான் என்ன பண்ணியிருக்க முடியும் ப்ளஸ் அவர் அவ்வளோ பைசா செலவு பண்ணியிருக்காரு வெளில வர்றதுக்கு சரிங்களா அது இன்னொரு பக்கம் அண்ட் அதர் திங்க் பார்த்தீங்கன்னா ஹீஸ் சேயிங் திஸ் ஹீஸ் சேயிங் தட் ஆல்சோ ஸோ ஹவு மச் தி அட்வகேட்ஸ் ஆஃப் மேனுப்புலேட்டட் ஏன் பக்கத்தில் உட்காந்துட்டு இது அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லு இது இப்படி நான் சொல்கிறேன் எதுக்கு அப்புறம் சொல்லணும் யூ ஹாவ் த கட்ஸ் டெலிட்டு அந்த கேமரா எங்க அவர் உள்ளே போன அஞ்சாவது நிமிஷம் எனக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சரிங்களா ஒரு மணி நேரத்துலேருந்து நான் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் நான் நினச்சா நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி மற்றவங்கிற மாதிரி வீடை பூட்டி நான் என்னோட வேறு வீட்டுக்கு போய் நான் இருந்திருக்கலாம் நான் எதுவுமே பண்ணலையே எத்தனை இன்டர்வியூஸ் நான் கொடுத்துருக்கேன் மாறி மாறி இதே வீட்டில் அன்றைக்கொடம்பு சரியில்லை அப்போது மட்டும்தான் எங்கள் அம்மா வீட்டில் அந்த ஒரு ஈவினிங் மட்டும் நான் இருந்தேன் தவிர மற்றபடி இதே வீட்டில் தான் இருக்கேன் இங்கே தான் நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கேன் இல்லை அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் யார் கூடயும் கான்டக்ட் இல்லை அம்மா அப்பாவையும் நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இப்போ டச்சில் இல்லை ஆனால் வந்து நான் போட்டுக்க ட்ரெஸ் கூட எனக்கு இல்லை ஆனால் அட்வொகேட் மட்டும் எப்படி அங்கே வந்தாங்க அது அது அவங்கள தாங்க கேட்கணும் எப்படி போனாங்க எப்படி பண்ணாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும் அதே மாதிரி இவர் உள்ளே போயிருக்காரு லெவன் தேர்ட்டிக்கு ஒருத்தர் வந்துட்டு இவரோட காரை எடுத்துகிட்டு போகிறாங்க ஷெட்லேருந்து இங்கே இங்கே அப்பார்ட்மெண்ட் இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஏன்னா அந்த காரை நான் தொடக்கூடாதான் ஸோ அந்த சாவி ரெண்டுத்தையும் வந்து அந்த ஆள் கிட்ட கொடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்து எல்லாம் இவங்க என்ன பிளானிங் பண்ணுறாங்க ஏன்னா அந்த காரை நான் வந்து ரொம்ப நாளாகவே நான் தொடக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்லி இதை நான் வந்து கார் இல்லை எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஆட்டோ ஷேர் ஆட்டோன்னு ஏறி போக முடியுமா நீ நீ அவர் இங்கே வீட்டில் இருக்கிறச்சி நான் அந்த காரை யூஸ் பண்ணல இல்லைன்னா பரவாயில்ல ஓகே வீட்டில் இருக்கிற நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என் காரெல்லாம் தொடர வேலை வச்சுக்காதுன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பா கேட்டால் அவங்க வந்து நான் எங்களுக்கு ஒன்றும் தெரில ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னு ஒன்னே கீழே வாங்க கூட நாங்களாம் வரமாட்டோன்னு சொன்னோன்னே கீழே போய் நான் ஃப்ளாட்டில் கத்தினேன் அவர் சொன்னது உண்மைதான் கீழே போய் நான் கத்தினேன் அம்மா நீங்கள் வாங்கம்மா அப்பா நீங்கள் வாங்கப்பா எனக்கு கார் கொடுக்க மாட்டேங்க ஏன் எல்லோரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிங்கன்னு நான் கீழே போய் கத்தினேன் இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா என் பையன் ஏன் இப்படி பண்ணுறான்னு உனக்கு தெரில ஜெயிச்சுட்டு நீ டெம்பரரியாக என் கார் யூஸ் பண்ணிக்கோ இப்போதிக்கி என் கார் யூஸ் பண்ணிக்கோ மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சாவியை கொடுத்தாரு என் அப்பா கார் தான் யூஸ் பண்றா என் இதுதான் யூஸ் பண்ணுறான் இதுதான் காரணம் நீ என் புருஷன் கார் இல்லைங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன் நீ தான் என் காரை விற்ற நான் வச்சுருந்த காரை இவர் கார் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் மா ஏப்ரலில் கார் வாங்குறாரு டிசம்பரில் என்னால் ரெண்டு காருக்கு வந்து இஎம்ஐ கட்ட முடியாது சொல்லிட்டு என் காரை விற்கிறாரு சேங்க் தட் எனக்கு வந்து ஒருத்தன் பணம் கொடுக்கணும் ஒரு கோடி ரூபா எனக்கு பணம் வர வேண்டியது இருக்குது அது உடனே நான் உனக்கு ஃபெப்ரவரி மார்ச்லேயே வந்து உனக்கு இதை விட ஒரு எஸ்யூவியாக நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த காரை விற்கிறோம் ஒரு மூணு நாலு மாதம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கேன் எத்தனை வருஷம் ஆச்சு காரே இல்லாமல் சி கார் தான் மெயின் இன்டென்ஷன் கிடையாது பட் நீ என்ன சொல்லி வித்த எல்லா விஷயத்துலையும் என்னை ஏமாத்திருக்க உன்னை எல்லா விஷயத்துலையும் நான் நம்பினேன் இது இதுதான் ஆக்சுவலாக நடந்தது அவர் வெறும் இதை பண்ண அதை பண்ணேன்னு மட்டும் சொல்லிவிட்டு ஏன் எதுனால எது ஆச்சுங்கிறது எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல அவர் எதுலையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னாங்க ஸ்டேஷனில் வச்சு திடீர்னு எட்டு லட்சம் சம்திங் இந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அதே முப்பது லட்சத்தில் இருக்குது திடீர்னு எண்பது லட்சம் வரைக்கும் எழுதி அப்புறம் அடித்தாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு கொடுத்து தான் சொன்னோம் எங்க என்கிட்ட அப்பப்போ இந்த சூதாட்டத்துக்கு வந்து கடனாக வாங்கியிருக்கிறது என்னென்னா ஒரு லோன் கட்டணும் ஏதோ செக் வரல பேமெண்ட் வரல இது கட்டணும் உடனே உன்னோட அக்கௌண்ட்லேருந்து நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் வந்த உடனே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு ஆனால் திரும்ப வராது ஓகே எனக்கு இந்த கேஷ் கூட இது வந்துடேன்னு கொடுத்துட்றேன் வர ஆனால் திரும்ப வராது அந்த மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தா என் குழந்தையோட பேமெண்ட்லருந்து அவள் பண்ணின ஒரு ஷோ பேமெண்ட்லேருந்து நான் பண்ணின ஒரு ஷோ பேமெண்ட்லேருந்து நானும் அவரும் பண்ணின ஷோ பேமெண்ட்லேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டார் ஸோ அது வந்து ஒரு எட்டரைலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் ஒரு கணக்கு வந்திருக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணு வெயின்னு சொல்கிறச்சு நான் என்ன சொல்கிறேன் என்னோடய ஃபார்ட்டி செவன் சவரன்ஸு கோல்டு ப்ளஸ் நான் கொடுத்த டுவெண்ட்டி டூ லேக்ஸ் எனக்கு திரும்ப கொடுன்னு கேட்குறேன் இதை ஒரு பொண்ணு கேட்க மாட்டாளா ஸோ இது என்ன கணக்காச்சு முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஸோ இதுவும் அதுவும் சேர்த்தா எவ்வளோ ஆகும் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி செவன்டி லேக்ஸ் கிட்டே வருது ஓகே என் காரை விற்றுருக்காரு எக்ஸ்யூவி தான் அடுத்தது ஒரு எஸ்யூவி மாதிரி தான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி தான் விற்றுருக்காரு அது தவிர நடுவில் அத்தனை செலவுகள் நான் பார்த்துட்ருக்கேன் வீட்டில் இவருக்கு ஒர்க் இல்லாதப்போ வைக்காதப்போ நான் பார்த்துட்ருக்கேன் அதை நான் கணக்குக்கு கொண்டு வரல இவருக்கு நான் கொடுத்த கிஃப்ட்ஸ் எதுவுமே கணக்குக்கு கொண்டு வரல ஏன்னா இவரோட ஒவ்வொரு பர்த்டேஸும் சரி எங்களோட ஒவ்வொரு ஆனிவர்சரிஸும் சரி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு எதுவுமே நான் ரிப்பீட் பண்ணதில்லை இங்கே நீங்கள் இந்த சோஃபால கூட நீங்கள் கரை பார்ப்பீங்க அவன் வீட்டுக்கு வந்து வாந்தியிறது தான் இதெல்லாம் அதை உட்காந்து எல்லாத்தையும் நான் தான் அள்ளியிருக்கேன் நான் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் சமைச்சி போட்டிருக்கேன் இந்த இந்த இடத்துல எத்தனை பேர் தங்கியிருக்காங்கங்கிறது எனக்கு தான் தெரியும் அளவுக்கு சரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி குடிச்சா இதெல்லாம் நடக்கிறது தான் இருக்கும் கொஞ்சம் ஓவர் ஆச்சுனா எல்லா பசங்க சேர்ந்து என்ஜாய் பண்ணால் இதெல்லாம் தான் சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கேன் என்னைக்கு அதுவே எனக்கு டார்ச்சராக மாறிச்சு தான் நமக்கு வந்து வருது நம்ம நாலு பேரை நாடுறோம் நம்ம அம்மா அப்பா போய் பேசுகிறோம் வைக்கிறோம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிவிட்டு கடைசிலேயே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஸோ இந்த கணக்கு வரைக்கும் தான் நான் அவர்கிட்ட அப்படி நான் கிளம்பணுமா இதை கொடு இது இது கொடுத்தா நான் கிளம்பிடுவேங்கிறது கிடையாது நீ கொடு முதல்ல அப்படின்னு ஒரு பொண்டாட்டியை நான் கேட்க மாட்டேன்னா நான் எதுக்கு கிளம்பணும் இது ஏன் வீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி தானே நம்ம வாங்குகிறோம் எதுக்கு நான் கிளம்பணும் அதை தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படியே மாற்றிருக்காரு இந்த வீடு வாங்குறச்சு எல்லாமே உன் ப்ராப்பர்ட்டி உன் பேரில் எழுதிக்கும் உன் பேரில் எழுதிக்கும் நான் சொன்னேனா ஏங்க இவர் இவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன் இவருக்கு சிப்லிங்ஸ் இருந்திருந்தால் நான் இதை கேட்டிருக்கலாம் நாளைக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் யாருக்கு எல்லாமே வரப்போகுது இவருக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறப்ப நான் ஏன் அதை கேட்கணும் நான் என் பேரில் கேட்டிருந்தாலோ இல்லை என் குழந்த பேரில் கேட்டிருந்தாலோ இவர் சொல்கிறது ரைட்டு ஓகேயா எல்லாமே அவர் பேரில் அவர் பேருக்கு தான் அது வரப்போகிறது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லா சேவிங்ஸ் எல்லாமே அவருக்கு தான் வரப்போகுதுங்கிறப்போ ஐ வை டு ஆஸ்க் தட் என்ன நடந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் இது இந்த கோல்டு இந்த இதெல்லாம் கொடுத்தப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க அம்மா பேரில் வாங்கியிருக்காங்கங்கிற மாதிரி வந்தது அப்போ நான் என்ன கேட்டேன்னா ஒன்றா ஜாயிண்ட்டில் வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா அவங்க அம்மாவும் உன் பேர்லேயும் சேர்த்து வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா உன் பேர்லேயே வாங்கியிருக்கலாம் இது எதுக்கு அவங்க பேரில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அவங்க சோல் ஏன்னா ப்ராப்பர்ட்டின்னு எப்படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஆர்டிஸ்ட்ஸு உங்களுக்கு செக் ட்ரான்சாக்ஷன் விட கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் ஜாஸ்தி ஐடி ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ என் பேரில் வாங்கிக்கிட்டான் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க எப்படி அவங்க பேரில் வாங்கிக்க முடியும் அப்போ அவங்களுக்கு ஐடி ப்ராப்ளம்ஸ் வராதா இதெல்லாம் நான் கேட்க போய் தான் ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க எல்லாமே அவனுக்கு தான் ரெடி நீங்க எல்லாம் சேர்ந்து தானே வாழ போறே எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து தானே இருக்க போறீங்க எல்லாமே அவனு அவனுக்கு தானே அவனுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே உங்களுக்கு தானே நீ ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன் ஆய் இது எனக்கு அவனுக்குங்கிறது கிடையாது நான் என்னோட ஹார்ட் ஏர்னிங்ஸ் நான் போட்டிருக்கேங்கிறப்போ அட்லீஸ்ட் என் புருஷ பேர்ல இருந்தா கூட ஓகே இது சோல உங்க பேர்ல இருக்கேன் தான் நான் கேட்டேன் தவிர எல்லாமே அவன் பேர்ல எழுதி கொடுங்கன்னு நான் கேட்கல எல்லாமே அவனுக்கு தாங்க வரப்போகுது நான் ஏன் கேட்க போறேன் அதை பத்தி இதுதான் நடந்தது இப்போ அவர் அப்புறம் அப்புறமேதா ஃபோன்ஸ் கால்ஸ் வந்து அவங்களுக்கு சமாதானம் பேசணும் அப்படின்னு இல்லை வேற எதுவுமே வரலைங்க மிரட்டல் தான் வந்துட்டு இருக்கு யார் மிரட்டுறாங்க எனக்கு அது மகாலட்சுமி சைடாகவும் இருக்கலாம் அண்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் சைடில் கூட இருக்கலாம் டெய்லி ரெண்டு மூணு கால்ஸ் மினிமம் வந்துடுது சரி தட் நீ இந்த மாதிரி பண்ணிட்டால உன்னை எப்படி பண்ணுறோம் பாரு இந்த மாதிரி அழிச்சு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி வந்தாலே நான் கட் பண்ணிடுறேன் அதுதான் நடக்கிறது அதோட எவிடன்ஸ் எல்லாமே எவிடன்ஸ் இல்லை சார் ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு அதெல்லாம் நான் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னங்கிறது நான் கொடுத்தாச்சு பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இஷ் இஸ் கம்ப்ளீட்லி கான் அவ்வளோ தான் அவள் தான் சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் உயிர் மட்டும்தான் ஒட்டின்னு இருக்கு அவள் வந்து இப்போ பயப்படுறா நான் இங்கே இருக்கேனாலே அவள் பயப்படுறாள் அவளுமே ரொம்ப பயப்படுறா அவனை பார்க்குறதுக்கே ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமில தான் இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு செக்யூர் அப்படின்னா நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் தனியாக இங்கே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எந்த ஒரு செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை எனக்கு என்ன ஆனாலுமே இவங்க நாலு பேர் தான் காரணம் சரிங்களா ஸோ இந்த பாயிண்ட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் ஆனால் எனக்கு என்னென்னா என்னை விட என் பொண்ணை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளோட செக்யூரிட்டி நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் அவர் ஷி ஹஸ் டு கோ த்ரூ திஸ் ஃபார் ஹர் மதர் அண்ட் வி ஆர் கோயிங் த்ரூ திஸ் டுகெதர் என்ன ஆனாலும் அவ்வளோதான் தான் யார் காரணமாக இருக்க முடியும் அவங்க தான் காரணமாக இருக்க முடியும் தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் ஸோ மச் கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் சீக்கிரம் வரீங்க அப்படின்னு எங்களோட பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ